ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்கறது வந்து நம்ம மொபைலில் வந்து கட்டாயம் இருக்க வேண்டிய அப்ளிகேஷன் மற்றும் தேவையில்லாத அப்ளிகேஷன், அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கறது வந்து அவாஸ்ட் மொபைல் செக்யூரிட்டி. இந்த அப்ளிகேஷன் வந்து எதுக்கு பயன்படுதுன்னா, நம்ம மொபைலுக்கான செக்யூரிட்டி இல்லாத அப்ளிகேஷனு, நம்ம மொபைலில் ஏதாவது திருடக்கூடிய அப்ளிகேஷனு, அந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் வந்து காட்டும். உதாரணத்துக்கு நீங்கள் இந்த அவாஸ்ட் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பிளாக் மார்ட்டோ அல்லது ஐ ரூட்டோ அல்லது கிங் ரூட்டோ டவுன்லோட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து மால்வேர் இருக்குது, இந்த அப்ளிகேஷன் வந்து உங்கள் மொபைலுக்கு சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே நோட்டிஃபிகேஷன் காட்டுவாங்க அவாஸ்ட்டு. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் மொபைலில் இருக்க வேண்டிய ஃபஸ்ட் அப்ளிகேஷன் வந்து அவாஸ்ட்டாக தான் இருக்கணும். நீங்கள் வேறு எது டவுன்லோட் பண்ணுறீங்களோ இல்லையோ, ஃபஸ்ட்டு வந்து அவாஸ்ட் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. நம்ம மொபைலுக்கான செக்யூரிட்டிக்கான அப்ளிகேஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவாஸ்ட் தான், சரியா? இது வந்து ப்ளே ஸ்டோரில் கிடைக்குது அல்லது இந்த வீடியோஸ்க்கு கீழே நான் லிங்க் தரேன், நீங்கள் அதை வச்சு டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, அடுத்து வந்து இஎஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோர். இந்த அப்ளிகேஷனை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோஸில் பார்த்துருக்கோம் நம்ம பேஜில். இதில் என்ன சிறப்பு அம்சம்னா, அப்ளிகேஷன் பேக்கப் பண்ணுறது. அப்ளிகேஷன் பேக்கப் பண்ணுறதுனால என்ன யூஸ்னா, நம்ம மொபைலை வந்து ஃபார்மட் பண்ண போகிறோன்னு வச்சிங்களேன், அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணுவோம், மறுபடியும் ஃபார்மட் பண்ணதுக்கப்புறம் புதுசாக ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஒரு அப்ளிகேஷனாக டவுன்லோட் பண்ணுவோம். ஆனால் அந்த தேவையே கிடையாது. நம்ம ஃபார்மட் பண்ணுறதுக்கு முன்னால் எல்லா அப்ளிகேஷனும் வந்து பேக்கப் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபார்மட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து ரீஇன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பேக்கப் பண்ணி முடிச்சதுமே மெமரி கார்டுக்கு மாற்றிக்கணும், மொபைலே வச்சுக்கூடாது. மொபைலில் வச்சா அப்புறம் டெலீட் ஆகிடும். ஸோ வந்து நீங்கள் பேக்கப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமே என்ன பண்ணணும்னா, மெமரி கார்டுக்கு மாற்றிடணும். சரி, இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அந்த வீடியோஸில் வந்து பார்க்கலாம் பேக்கப் பண்ணுறது அப்படிங்கிறத. ஏன்னா ரொம்ப பெருசாக போயிடும், இதிலே வந்து வீடியோஸ்லேயே சொல்லிக்கிட்டு போனோம். அடுத்து என்னென்னா, இதில் வந்து நம்ம ஒரு ப்ரௌசராகவும் பயன்படுத்த முடியும். ஒரே கிளிக்கில் வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து ஃபேஸ்புக்கை கிளிக் பண்ணால் போதும், ஃபேஸ்புக் போயிடும். நியூஸுங்கிறத கிளிக் பண்ணால் போதும், நியூஸ் போயிடும். அதாவது தமிழ் கூட இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இமேஜஸ் கிளிக் பண்ணால் கூகுள் இமேஜஸ் போயிடும், நீங்கள் என்ன சர்ச் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஒரு ஈஸியான ஒர்க்கு தான் நமக்கு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இது பயன்படும். ஒரே கிளிக்கில் யூடியூப் போயிடும், ஒரே கிளிக்கில் ஃபேஸ்புக் போயிடும். அடுத்து இது மட்டும் கிடையாது, இதில் வந்து ஒரு ரிமோட் மேனேஜராகவும் நம்ம பயன்படுத்த முடியும். நான் அதையும் காட்டுறேன் பாருங்கள். இந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு ரிமோட் மேனேஜராகவும் பயன்படுத்த முடியும். இதில் பாருங்கள், இந்த டூல்ஸ்னு இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணால் இதில் பாருங்கள் ரிமோட் மேனேஜர். இந்த ரிமோட் மேனேஜர் வந்து இப்போ கோடு போட்டெல்லாம் தான் இந்த ரிமோட் மேனேஜர் இருக்குல்ல, இது வந்து எதுக்கு பயன்படுதுன்னா, இப்போ உங்கள் மொபைலில் இருக்க ஃபோட்டோஸோ அல்லது வீடியோஸோ உங்கள் கம்ப்யூட்டருக்கு டவுன்லோட் பண்ணணும் அல்லது உங்கள் ஃப்ரெண்டோட கம்ப்யூட்டருக்கு வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஃபோட்டோவாக இருக்கலாம் அல்லது வீடியோவாக இருக்கலாம் அல்லது எதாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் மொபைலில் இருக்க அத்தனை தகவலுமே ஈஸியாக வந்து உங்கள் கம்ப்யூட்டருக்கு எடுக்க முடியும். அதுக்கு தான் வந்து இது பயன்படுது. இந்த ரிமோட் மேனேஜர் மட்டும் ஆன் பண்ணால் போதும், ஆன் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஒரு நம்பர் கொடுப்பாங்க, அந்த நம்பரை வந்து நீங்கள் கம்ப்யூட்டரில் வந்து கரெக்டாக டைப் பண்ணணும். அதை நீங்கள் டைப் பண்ணினா போதும், நீங்கள் டைப் பண்ணி என்ட்ரு பண்ணும்போது இந்த உங்கள் மொபைலோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அங்கே போயிடும், சரியா? நீங்கள் அங்கேருந்தே டவுன்லோட் பண்ணிக்கலாம், எல்லாமே பார்த்துக்கலாம், சரியா? டிஸ்பிளேயில் வந்து இந்த ஸ்க்ரீனை பார்க்க முடியாது, அதாவது நம்ம டிமிவர் பார்த்துருப்போம் அந்த மாதிரி கிடையாது. இது வந்து ஃபைல்ஸ்லாம் வந்து காட்டும், சரி? அதுக்கு வந்து பயன்படுது. மொபைல் ரூட்லாம் பண்ணியிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, சரியா? அடுத்து என்னென்னா, நம்ம இதில் வந்து ரீசைக்கிள் பின். இது எதுக்கு பயன்படுதுன்னா, நம்ம ஏதாவது டெலீட் பண்ண ஃபைல்ஸை வந்து எடுக்க முடியும், ஃபோட்டோவாக இருக்கலாம் அல்லது வீடியோவாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆன் பண்ணி வச்சுக்கணும், அதுக்கப்புறம் வந்து நம்ம வேணுங்கிற எடுத்துக்கலாம். அடுத்து வந்து நம்மளோட மொபைலோட அத்தனை டீட்டெயில்ஸுமே இந்த அப்ளிகேஷனில் நம்ம பார்த்துக்க முடியும். எல்லாமே இங்கே இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே கிடைக்குது, சரியா? அடுத்து என்னென்னா, இதில் வந்து ஃபேஸ்புக் வீடியோஸ் கூட நம்ம டவுன்லோட் பண்ண முடியும். ஃபேஸ்புக்குன்னு இல்லை, நீங்கள் எந்த ஒரு வீடியோஸ் டவுன்லோட் பண்ணும்போதும் அல்லது ஏபிகே ஃபைல் டவுன்லோட் பண்ணும்போதும் நீங்கள் வந்து கேட்கும், அதாவது எதில் டவுன்லோட் பண்ணணுன்னு கேட்கும், எல்லாருக்குமே தெரியும். அது கேட்கும்போது நீங்கள் வந்து கூகுள் குரோம்னு கொடுப்பீங்க அல்லது வேறு ஏதோ ஒன்று கொடுப்பீங்க. அந்த கேட்கும்போதே அந்த இடத்துல அதாவது கூகுள் குரோம்னு கேட்கும்போது இதுவும் கேட்கும், அதாவது இஎஸ் டவுன்லோடர்னு சொல்லிட்டு கேட்கும். நீங்கள் இஎஸ் டவுன்லோடர் கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும், அந்த வசதியும் இருக்குது. நான் உதாரணத்துக்கு ஃபேஸ்புக் வேணால் நான் டவுன்லோட் பண்ணி காட்டுறேன், அதாவது வீடியோஸு. ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஒரு வீடியோஸ்க்கு டவுன்லோட் பண்ணுறா இருந்தாலும் அந்த வீடியோஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து லைக் பண்ணணும் அல்லது கமெண்ட் பண்ணணும், ஏதோ ஒரு பண்ணணும், சரியா? கமெண்ட் ஆர் லைக், ஏதோ ஒன்று பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த மூணு கோடு இருக்குது பாருங்க, அந்த மூணு கோடை கிளிக் பண்ணி அதில் போய்ட்டு ஆக்டிவேட் லாக் போய்க்கிங்க. ஆக்டிவேட் லாக் போய்ட்டு அதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து லைக் பண்ணது, கமெண்ட் பண்ணது, நீங்கள் டேக் பண்ணது, உங்கள் ஸ்டேட்டஸு, உங்களோட அத்தனை ஆக்டிவிட்டியுமே ஃபேஸ்புக் ஆக்டிவிட்டியுமே இங்கே வந்து காட்டும். உதாரணத்துக்கு நான் காட்டுறேன் பாருங்கள், ஏதாவது ஒரு லைக் பண்ண வீடியோஸ் நான் காட்டுறேன். இப்போ இந்த வீடியோஸ் வந்து நான் லைக் பண்ணியிருக்கேன், இப்போ பாருங்கள் கிளிக் பண்ணுறேன், லோடாது. லோடாகி முடிச்சிக்கப்போ இந்த ஒரு ஸ்க்ரீன் வரும், இப்போ பாருங்கள் கிளிக் பண்ணுறேன். நம்ம நார்மலாக வந்து வீடியோஸை வந்து ஃபேஸ்புக்கில் கிளிக் பண்ணால் வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகும், ஆனால் இந்த மாதிரி இதில் வந்து ஆக்டிவிட்டி லாக்ல வந்து அந்த மாதிரி ஆகாது. எதில் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்கும், அதில் நீங்கள் வந்து பாருங்கள் இஎஸ் டவுன்லோட்னு கொடுத்தீங்கன்னா போதும், இந்த வீடியோஸ் வந்து டவுன்லோட் ஆயிடும்.
அல்லது இஎஸ் மீடியா பிளேயர். இதில் வந்து பிளேயராகவும் நீங்கள் வந்து பயன்படுத்த முடியும். இது வந்து பிளேயரும் இருக்குது. அதாவது நம்ம எப்படி மொபைலில் பிளேயரில் பார்க்குறோம் அதே மாதிரி இது ஒரு பிளேயர், இஎஸ் மீடியா பிளேயரு. சரி, நீங்கள் பிளேயராக பிளேயரில் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறாந்தாலும் பார்த்துக்கலாம், அல்லது இஎஸ் டவுன்லோடில் வந்து நீங்கள் இந்த வீடியோஸ் வந்து டவுன்லோட் பண்ணுறது தான் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா, டவுன்லோட் ஃபேஸ்புக் டவுன்லோட் பண்ணுற மெத்தட் வந்து இதுதான். சரியா, நம்ம ஃபேஸ்புக்கோட வீடியோஸில் வந்து முதல்ல லைக் பண்ணணும், அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி லாக்கில் போயிட்டு நீங்கள் அந்த வீடியோஸை எந்த வீடியோஸ்க்கு லைக் பண்ணிங்களோ அதுக்கு ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும், இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும், அதில் வந்து பிளேங்கிற பட்டன் அழுத்தினீங்கன்னா இந்த மாதிரி எதில் ஓப்பன் பண்ணணும்னு கேட்கும், நீங்கள் வந்து கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இஎஸ் டவுன்லோடுன்னு சொல்லிட்டு. இதுக்கு நீங்கள் எந்த ஒரு டவுன்லோடரும் தேவையே கிடையாது. ஏதாவது டவுன்லோடர் ஃபேஸ்புக்குன்னு வச்சிங்கன்னா அது தூக்கி எறிஞ்சிருங்க. சரியா, இஎஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோரே ஒன்றே போதும். சரியா, இதுவும் ப்ளே ஸ்டோரில் கிடைக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. அதோடய லிங்க்ஸ் வந்து நான் வீடியோஸ்க்கு கீழே தர்றேன். சரியா, அடுத்து வந்து பார்க்க போகிறது வந்து பவர் கிளீன் அப்ளிகேஷன். இது எதுக்கு பயன்படுதுன்னா, இதை பற்றியும் ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டாச்சு நம்ம பேஜில். இந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம மொபைலில் இருக்க தேவையில்லாத டேட்டாஸு, தேவையில்லாத டெம்பரரி ஃபைல்ஸு, அப்ளிகேஷனில் இருக்க தேவையில்லாத டேட்டாஸ்லாம் வந்து டெலீட் பண்ணி கொடுக்கும். இதுதான் இந்த அப்ளிகேஷனோட சிறப்பு அம்சம். இந்த அப்ளிகேஷனில் நிறைய வசதிகள் இருக்குது. இதை பற்றி ஒரே கல்லில் எட்டுமாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ பற்றி ஓட போட்டிருந்தேன், நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷன் வந்து நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்குது. அப்ளிகேஷன் லாக் பண்ணிக்கலாம், நிறைய வசதிகள் இருக்குது. சரியா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஆஃப்லைன் ப்ரௌசர். நம்ம மொபைல் வந்து எந்த நேரம் வந்து நெட் கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட முடியாது. சில நேரங்களில் வந்து நெட் கனெக்ஷன் இல்லாமல் இருக்கலாம். அந்த மாதிரி டயத்துலேயே நம்ம வந்து பிளாக்ல இருக்கிறதோ அல்லது வெப்சைட்ல இருக்கிறதையோ அதில் இருக்கிறதெல்லாம் வந்து படிக்க முடியும். அந்த வசதி தான் இந்த ஆஃப்லைன் ப்ரௌசர் தருது. உதாரணத்துக்கு நான் காட்டுறேன் பாருங்கள், அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன். இதுவும் ப்ளே ஸ்டோரில் கிடைக்கிற அப்ளிகேஷன் தான். இப்போ பாருங்கள், என்னோடய நெட் கனெக்ஷன் வந்து ஆஃப் பண்ணி தான் இருக்கேன். மொபைல் டேட்டா எல்லாமே ஆஃப் பண்ணி தான் இருக்கேன். ஏற்கனவே இந்த என்னோடய வெப்சைட் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். பாருங்கள், நெட் கனெக்ஷனே இல்லாமல் ஓப்பன் ஆகுது. இது வந்து நார்மலாக வந்து நம்ம ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகாது, அதாவது நெட் கனெக்ஷன் இல்லைன்னா. இப்போ பாருங்கள், இது வந்து என்னோடய வந்து எல்லாம் வீடியோவாக போட்டிருக்கேன். உதாரணத்துக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வெப்சைட்டோ உள்ள ஒரு பேப்பரோ அல்லது வேறு ஏதோ ஒரு வெப்சைட்டை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுறதா டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா, டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நெட் கனெக்ஷனே தேவை கிடையாது. ஒரு தடவை இது வந்து நல்லது தான், ஏதோ ஒரு தடவை வெப்சைட்டை வந்து நீங்கள் அடிக்கடி படிப்பீங்க, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து பண்ணுறது ஒன்றும் கஷ்டமான ஒர்க் கிடையாது. அந்த மேலே இருக்க ஒரு மூணு பிள்ளையை கிளிக் பண்ணி ஆடுங்கிறத கிளிக் பண்ணால் போதும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து மேலே வந்து வெப்சைட்டோட பேர் அடிக்கணும். உதாரணத்துக்கு நாங்கள் அடிச்சு காட்டுறேன் பாருங்கள், அம்மாப்பேட்டை டாட் காம். கீழே வந்து அம்மாப்பேட்டை ஸ்பெல்லிங் கரெக்டாக அடிச்சுக்கிறேன். அம்மாப்பேட்டை மேலே அம்மாப்பேட்டை டாட் காம் போட்டுக்க, கீழே அம்மாப்பேட்டை அவ்வளோதான். மேலே வந்து லிங்க்ஸ் கொடுக்கணும், கீழே வந்து அதுக்கு பேர் வேணும். அது வந்து நீங்கள் என்ன பேர் வேணால் கொடுத்துக்கலாம். நான் உதாரணத்துக்கு வந்து அம்மாப்பேட்டைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். சரியா, அடுத்து வந்து கீழே பாருங்கள், கீப் ஆல்வேஸ் அப்டேட்டட், இது வந்து டிக் பண்ணி வச்சுங்க. அடுத்து வந்து அந்த தெரிகிற பிளாக்ல அல்லது வெப்சைட்டில் வந்து இமேஜஸ்லாம் தெரியணுமா, டிஸ்பிளேயில் தெரியணுமான்னு சொல்லிட்டு கேட்குது. நீங்கள் வேறு என்ன வந்து இமேஜஸ் வந்து டிக் பண்ணி வச்சுக்கலாம். சரியா, கொடுத்து ஓகேன்னு கொடுத்துட்டீங்கன்னா போதும். பார்த்தீங்கன்னா அம்மாப்பேட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து நெட் கனெக்ஷன் வந்து ஆன் பண்ணிங்க, ஒரு தடவை டவுன்லோட் பண்ணால் போதும். உதாரணத்துக்கு பாருங்கள், டவுன்லோட் பண்ணவான்னு கேட்குது, இப்போ டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. சில நேரங்களில் வந்து கொஞ்சம் லேட் ஆகலாம், ஏன்னா வந்து நெட் கனெக்ஷன் எப்படி இருக்கோ அதுக்கு அந்த மாதிரி தான் வந்து வேலை செய்யும். உங்கள் நெட் கனெக்ஷன் வந்து ஸ்பீடாக இருந்துச்சுன்னா வேலை செய்யும், ஸ்பீடாக டவுன்லோட் ஆகிடும். என்னோடய நெட் கனெக்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்லோ, அதனால் கொஞ்சம் டிலே ஆகிட்டுருக்கு. சரியா, இப்போ டவுன்லோட் ஆகி முடிச்சதுமே ஓப்பன் ஆகிடும். பார்த்தீங்க, தெரியுதா, இந்த மாதிரி தான். இப்போ நான் வேணால் நெட் கனெக்ஷன் வேணால் ஆஃப் பண்ணிடுறேன், முதல்ல ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிட்டோம். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற வெப்சைட்டை வந்து அல்லது வெப்சைட் தேவையான பிளாக்கை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இது வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஃபேஸ்புக் பேஜை கூட நீங்கள் இந்த மாதிரி லைக் பண்ணி வச்சு, அதாவது ஃபேஸ்புக் பேஜை கூட நீங்கள் இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி வச்சுக்க முடியும். ஆனால் நீங்கள் எந்த ஒரு ஸ்க்ரீன் எவ்வளோ தூரம் பார்த்துருக்கீங்களோ அவ்வளோ தூரம் மட்டும்தான் டவுன்லோட் ஆகும். நீங்கள் அதுக்கு கீழே, அதாவது ஃபேஸ்புக்கில் போய்ட்டு நீங்கள் கீழே வந்து மோர் மோர்னு கொடுத்து நம்ம ஒரு ஸ்டெப்பாக மேலே கீழே போயிட்டே இருப்போம், அந்த மாதிரிலாம் வந்து கொடுக்க முடியாது. நீங்கள் எவ்வளோ டவுன்லோட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டிஸ்பிளேயில் காட்டும். சரியா, உங்கள் நெட் கனெக்ஷன் எவ்வளோ ஸ்பீடாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யும். என்னோடய நெட் கனெக்ஷன் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, அதனால் வந்து ரொம்ப டிலே ஆகிட்ருக்கு. ஓகேவா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து தேவையில்லாத அப்ளிகேஷன். நம்ம மொபைலில் வந்து எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் தேவை இல்லை அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். சரி, இந்த வீடியோவில் பார்க்கலாம், கொஞ்சம் ஜலதோஷம் கொஞ்சம் குழம்பிட்டேன். இந்த வீடியோஸில் பார்க்கலாம், இன்றைக்கின்னு சொல்லி தப்பாக பேசிட்டேன். இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து என்னென்னா, நம்ம பார்க்க போகிறது வந்து தேவையில்லாத அப்ளிகேஷன்லாம் வந்து
என்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்க்கப்படுறது வந்து ஃபேஸ்புக். இந்த அப்ளிகேஷனோட சைஸை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 184 MB இருக்கும். இது வந்து தேவையே கிடையாது. இது வந்து என்ன கணக்குன்னே தெரியல. ப்ளே ஸ்டோரில் பார்த்தா 30 MB இருக்குது, ஆனால் நம்ம அப்ளிகேஷன் மேனேஜரில் போய் பார்த்தா 180 MB இருக்குது. இது வந்து எல்லா அப்ளிகேஷனும் இந்த மாதிரி தான். இது என்ன காரணம்னா, நம்ம அப்டேட் கொடுக்கும்போது அப்டேட் கொடுக்க வந்து ஒரு ஒரு தடவை அப்டேட் கொடுக்கும்போது ப்ளே ஸ்டோரில் வந்து அப்டேட் கொடுப்பாங்க. அதை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். அப்டேட் கொடுக்கும்போது எல்லாமே வந்து கணக்காது. பழசு ஒரு 30 MB, புதுசு ஒரு 30 MB, அப்படி வந்து 30, 60 அந்த மாதிரியே போயிட்டு இருக்குது. என்ன கணக்குன்னே தெரியல. அந்த மாதிரி தான் வந்துக்கிட்டு இருக்குது. இது ஃபேஸ்புக்குன்னு இல்லை, எல்லாமே அப்படி தான். ஃபேஸ்புக் வந்து தேவையே கிடையாது. ஏன்னா ஃபேஸ்புக் வந்து நீங்கள் ஒரு ES ஃபைல் எக்ஸ்ப்ளோர்லே அல்லது வந்து ஒரு கூகுள் குரோம்லேயே நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். எதுக்கு தேவையில்லாது? ஃபேஸ்புக்கை பொறுத்தவரையும் தேவையே கிடையாது. ஃபேஸ்புக்குன்னு தனியாக மெசேஞ்சரே இருக்குது, நீங்கள் அதை உபயோகப்படுத்திக்கலாமே. ஃபேஸ்புக் மெசேஞ்சர் வச்சு நீங்கள் சாட் பண்ணிக்கலாம், அல்லது வீடியோ கால் பேசிக்கலாம், அல்லது உங்களுக்கு தேவையானதெல்லாம் வந்து ஃபேஸ்புக் மெசேஞ்சர்லேயே இருக்குது. அல்லது அதே மாதிரி தான் ஃபேஸ்புக் பேஜ் அட்மின் ஆகிருந்தீங்கன்னா ஃபேஸ்புக் பேஜுக்குன்னு தனியாகவே ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. நீங்கள் அது மூலமாகவே உங்கள் பேஜை வந்து மெயின்டைன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஃபேஸ்புக் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபேஸ்புக்கோட லைட் அப்ளிகேஷன் இருக்குது. அதோட சைஸ் வந்து 486 MB தான். 486 KB, சாரி, MB சொல்கிறேன், 486 KB சைஸ் தான். ஸோ வந்து நீங்கள் வந்து தாராளமாக வந்து ஃபேஸ்புக் லைட்டு வந்து டவுன்லோட் பண்ணலாம். இதுவும் வந்து ப்ளே ஸ்டோரில் கிடைக்கிற அப்ளிகேஷன் தான். ஸோ வந்து ஃபேஸ்புக் வந்து தூக்கி எறிஞ்சிருங்க. சரியா, ஃபேஸ்புக் வந்து நமக்கு தேவையே கிடையாது. 166 சைஸ், 187 சைஸ் நான் வேணால் அதை காட்டுறேன் அப்ளிகேஷன் மேனேஜரில். அப்ளிகேஷன் மேனேஜரு இதில் பாருங்கள் ஃபேஸ்புக்கு 4 ஸ்டாப் கொடுத்து காட்டுறேன் எவ்வளோ டேட்டாங்கிறது. கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். ஸ்டாப் ஆகிட்டு இருக்கு ஃபேஸ்புக்கோட அப்ளிகேஷன் வந்து. இப்போ ஸ்டாப் ஆகிட்டு இருக்கு. ஸ்டாப் ஆகி முடிச்சமே வந்து கால்குலேட் பண்ணி எவ்வளோன்னு காட்டிடுவாங்க. உதாரணத்துக்கு பாருங்கள், 283 MB டேட்டாவோட சேர்த்து, அதாவது நம்ம ஃபேஸ்புக் லாகின் பண்ணியிருக்க அதெல்லாம் சேர்த்து கனெக்ட் பண்ணி வந்து 283 வருது. அப்ளிகேஷனோட சைஸ் வந்து 187 சைஸ் பார்த்துங்க. 187, ஆனால் ப்ளே ஸ்டோரில் போய் பார்த்தீங்கன்னா 25-30 அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து 4 தடவை அப்டேட் பண்ணதுனால வந்து இந்த மாதிரி காட்டுது. நீங்கள் புதுசாக ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணும்போது 30 MB தான் காட்டும். அதுக்கப்புறம் ப்ளே ஸ்டோரில் ஏதாவது அப்டேட் கொடுக்கும்போது, நீங்கள் அப்டேட் பண்ணும்போது மறுபடியும் அதே தான் 30, 30, 60, 60, 90 அப்படியே தான் போயிட்டே இருக்கும். இது வந்து தேவையில்லாத தான் ஃபேஸ்புக்கோட அப்ளிகேஷன் தூக்கி எறிஞ்சிருங்க. சரியா, லைட் டவுன்லோட் பண்ணி, லைட் வந்து ரொம்ப நல்ல அப்ளிகேஷன் தான். அது ஃபேஸ்புக்கோட தான். ஃபேஸ்புக் புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பாருங்கள் சைஸை பாருங்கள், 2.66 MB வருது. இதுவும் 2 தடவை அப்டேட் பண்ணதெல்லாம் இப்படி வருதுன்னு நினைக்கிறேன். இதோட சைஸ் வந்து, ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணும்போது வந்து 460 KB தான் வரும். தைரியமாக வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். அடுத்தடுத்து அப்டேட் கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சைஸ் வரும். ஏன்னா இது வந்து அப்ளிகேஷனோட டேட்டாவோடு சேர்த்து 3.16 இருக்குது. சரியா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து 3D கேலரி. இது வந்து வைக்கிறது வந்து அவாய்ட் பண்ணுங்கள். 3D கேலரியாக இருக்கலாம், அல்லது தீம்ஸாக இருக்கலாம், அல்லது வந்து நெக்ஸ்ட் லான்ச்சராக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் உள்ளதோ அல்லது அனிமேஷன் உள்ளதோ வைக்கிறது வந்து அவாய்ட் பண்ணுங்கள். இதனால் என்னென்னா, நம்ம பேட்டரி வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிடும். ஸோ வந்து இந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்து வைக்கிறது வந்து முழுமையாக வந்து தவிர்த்துங்க. சரியா, உங்களுக்கு வேணுமா அப்படின்னா உபயோகப்படுத்துங்க. ஒரு கொஞ்ச நேரம் தான் நீங்கள் உபயோகப்படுத்துவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தேவையில்லைன்னு சொல்லிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிடுவீங்க. அந்த மாதிரியே தேவையில்லை. உங்களுக்கு வேணுங்கிற டயத்தில் வந்து உபயோகப்படுத்துங்க. வேணுங்கிற இல்லாத டயத்தில் வந்து நீங்கள் வந்து கிளியர் டேட்டா கொடுத்து வச்சுங்க. கிளியர் டேட்டா கொடுத்து வச்சுக்கிறது வந்து நல்லது தான். சில பேர் வந்து சில நேரங்களில் மட்டும் உபயோகப்படுத்துவாங்க, அதுக்கப்புறம் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க, மறுபடியும் வந்து டவுன்லோட் பண்ணுவாங்க, மறுபடியும் அன்இன்ஸ்டால் பண்ணுவாங்க. இது வந்து தேவையில்லாத வேலை தான். நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, கிளியர் டேட்டா கொடுத்து வச்சுங்க. கிளியர் டேட்டா கொடுத்து வச்சுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, அவ்வளோதான். நீங்கள் வந்து எப்போ வேணுமோ உபயோகப்படுத்துங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கிளியர் டேட்டா கொடுத்து வச்சுக்கங்க. தேவையில்லாத நெட்டை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே தேவை கிடையாது. மொபைல் டேட்டாவை அல்லது ஒய்ஃபை கனெக்ஷனை, சரி, நமக்கு வந்து தேவையில்லாத டைம் தான் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் வந்து இந்த மாதிரி அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணுறதே முதல்ல வந்து முழுமையாக வந்து தவிர்த்துங்க. இல்லை நீங்கள் வந்து உபயோகப்படுத்துகிறாந்தால் கொஞ்சம் நேரம் உபயோகப்படுத்துங்க, அதுக்கு மேலே வந்து உபயோகப்படுத்தாதீங்க. சரி, அதுதான் நல்லது, நம்ம பேட்டரிக்கு நல்லது. அடுத்து வந்து ஸ்மார்ட் லாக்கு, ஆப் லாக். இப்போ நான் அதை கை வச்சிருக்கிறது தான், ஸ்மார்ட் லாக்காக இருக்கலாம், அல்லது ஆப் லாக்காக இருக்கலாம், அல்லது வேறு ஏதோ ஒரு லாக்காக இருக்கலாம். எந்த ஒரு லாக்காக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து வைக்கிறது வந்து அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு வந்து மொபைலே, அதாவது நம்ம மொபைலே வந்து நான் காட்டுறேன் பாருங்கள், எந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து ஹைட் பண்ணுற வசதி இருக்குது. இந்த 3 பிள்ளையை கிளிக் பண்ணி இதில் ஹைட் ஆப்ஸுங்கிற கிளிக் பண்ணிங்கன்னா எந்தெந்த அப்ளிகேஷனில் நம்ம ஹைட் பண்ணுறதோ அதை வந்து ஹைட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இத்தனை அப்ளிகேஷன் வந்து ஹைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் வந்து ஹைட் ஆகிடும். இதெல்லாம் வந்து எதில் பார்க்கணுன்னா, ஷோ ஹிடன் ஃபைல்ஸில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹைட்டில் இருக்கும். நீங்கள் இதில் டிஸ்பிளேல காட்டாது. யார் ஒரு மொபைல் உங்கள் மொபைலை எடுத்தாலும் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்க்ரீன் தான் பார்ப்பாங்க. அவங்க போயிட்டு வந்து இந்த 3 பிள்ளையை கிளிக் பண்ணி ஷோ ஹிடன் ஃபை ஆப்ஸுங்கிறதெல்லாம் கிளிக் பண்ணி யாரும் பார்க்க மாட்டாங்க. சரியா, இந்த அப்ளிகேஷன் நீங்கள் மறுபடியும் வர வைக்கிறது வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதில் கிளிக் பண்ணி
டோனு கொடுத்தீங்கன்னா போதும், டிஸ்பிளேயில் வந்துடும். சரியா, இந்த மாதிரி தான் டிஸ்பிளேயில் வர வைக்கிறது. சரிங்களா, இந்த மாதிரி தான் நம்ம வந்து டிஸ்பிளேயில் வர வைக்கிறது. இதனால் வந்து நல்லது தான். இதுக்குன்னு ஒரு தேவையில்லாத அப்ளிகேஷன்லாம் வந்து டவுன்லோட் பண்ணுறது வந்து முதல்ல அவாய்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு வந்து கேலரிக்கு ஃபோட்டோஸ்க்கெலாம் வந்து நீங்கள் லாக் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா அதுக்கும் வழி இருக்குது. அதுக்கு என்னென்னா பவர் கிளீன் அப்ளிகேஷனே இருக்குது, இதை வச்சே நீங்கள் வந்து லாக் போட்டுக்க முடியும். இந்த பாருங்கள், இந்த மூணு கோடை கிளிக் பண்ணி அதில் வந்து பவர் ஆப் லாக்னு இருக்குல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணினா போதும். உங்கள் மொபைலில் ஃபஸ்ட்டு வந்து இது வந்து வரையணும், அடுத்து மறுபடியும் வரைஞ்சதே ரெண்டாவது தடவை வரையணும். அதுக்கப்புறம் நீங்கள் தேவையான அப்ளிகேஷன் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து லாக் போட்டுக்கலாம். இந்த ஒரு அப்ளிகேஷனில் இந்த வசதி இருக்குது. எதுக்கு தேவையில்லாத ஸ்மார்ட் லாக்கு, ஆப் லாக்கு, அல்லது ப்ளே ஸ்டோரில் வேறு ஏதோ கிடைக்கிற அப்ளிகேஷன், ப்ளே ஸ்டோரில் நீங்கள் போய் சர்ச் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 அப்ளிகேஷன் மேலே வரும் லாக்கு. நீங்கள் ஏதோ ஒன்று டவுன்லோட் பண்ணிடலாம். எதுவுமே வந்து இது வந்து தேவையே கிடையாதுன்னு தான் என்னை பொறுத்தவரையும் தோணுது. ஸோ வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது வந்து நல்லது. சரியா, அடுத்து வந்து அடுத்ததில் எதுவும் பார்க்குற மாதிரி இல்லை. நீங்கள் இந்த மறுபடியும் சொல்லிக்கிறேன், நம்ம மொபைலில் வந்து தேவையான அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவாஸ்ட்டு, இஎஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோரு, பவர் கிளீனு, ஆஃப்லைன் ப்ரௌசர். தேவையில்லாத அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபேஸ்புக்கு, 3D கேலரி, நெக்ஸ்ட் லாஞ்சரு, அல்லது கிராஃபிக்ஸ் உள்ள வேறு ஏதாவது அப்ளிகேஷனு, டிஸ்பிளேயில் வால்பேப்பரில் தெரியுதுல, அது எல்லாமே வந்து தேவையில்லாத அப்ளிகேஷன் தான். நீங்கள் வேணும்னா உபயோகப்படுத்துங்க, வேணாத இல்லாத சமயத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா கிளியர் டேட்டா கொடுத்து வச்சுங்க. சரியா, அடுத்து வந்து ஸ்மார்ட் லாக்கு, ஆப் லாக், இதெல்லாம் வந்து தேவையில்லாத அப்ளிகேஷன் தான். அல்லது இதே போல் வேறு ஏதாவது நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருந்தாலும் அது வந்து தேவையில்லாத அப்ளிகேஷன் தான். அடுத்து என்னென்னா பவர் கிளீன் அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணுவாங்க. என்ன பண்ணுறீங்கன்னா இந்த க்ளீன் மாஸ்டர்னு சொல்லிட்டு இருக்குது, அதுவும் இதே மாதிரி தான். க்ளீன் மாஸ்டர் வந்து 15 MB சைஸு, ஆனால் பவர் க்ளீன் வந்து வெறும் 2 MB சைஸ் தான். ஸோ வந்து பவர் க்ளீன் மட்டும் வச்சுங்க. உங்கள் மொபைல் வந்து க்ளீன் மாஸ்டர் இருந்துச்சுன்னா க்ளீன் மாஸ்டர் தூக்கி எறிஞ்சிடுங்க, அது வந்து தேவையில்லாத அதில் இருக்க வசதியெல்லாம் இதில் இருக்குது 2 MB சைஸில். ஸோ வந்து நம்ம வந்து இதை பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி ஸ்மார்ட் பூஸ்டரு அல்லது வேறு ஏதாவது, பவர் க்ளீன் மட்டும் இல்லை, பவர் க்ளீனுக்கு தகுந்த மாதிரி க்ளீன் மாஸ்டர் இருக்குது அல்லது ஸ்மார்ட் பூஸ்டர் இருக்குது, நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. எந்த ஒரு பூஸ்டர் அப்ளிகேஷன் இருந்தாலும் சரி, அதை தூக்கி எறிஞ்சிருக்கேன், பவர் கிளீன் ஒன்றே போதும். சரியா, அடுத்து இந்த வீடியோஸில் எதுவும் பார்க்குற மாதிரி இல்லை. இந்த வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. இந்த நான் சொன்ன அந்த 4 அப்ளிகேஷனுமே டெவலப் பண்ணுற லிங்க்ஸ் வந்து நான் இந்த வீடியோஸ்க்கு கீழே தர்றேன், நீங்கள் அதை பார்த்து டெவலப் பண்ணிங்க. சரியா, இந்த 4 அப்ளிகேஷனுக்கு கீழே இருக்க 4 அப்ளிகேஷன் வந்து கண்டிப்பாக வந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஃபேஸ்புக் லைட்டை தவிர, லைட்டை வந்து வேணாலும் நீங்கள் டெவலப் பண்ணிங்க. இது வந்து ப்ளே ஸ்டோரில் கிடைக்கிற அப்ளிகேஷன் தான். சரியா, மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. யூடியூப் சேனல் பேர் வந்து ஆந்திராடி பெட்டிக்கடை. இதனால் என்ன பலன்னா, நம்ம எப்படி ஃபேஸ்புக்கில் லைக் பண்ணுறோம் அதே மாதிரி தான் யூடியூப்பில் லைக் பண்ணுறது. இதனால் என்ன பலன்னா, நம்ம வந்து யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணவே தேவையில்லை, டைம்லைன் ஓப்பன் பண்ணதுமே அந்த டைம்லைன்லேயே காட்டும் நம்ம வீடியோஸ்லாம். நம்ம ஏதாவது ஒரு அப்டேட் பண்ணால் ஜஸ்ட் நெட் கனெக்ஷன் ஆன் பண்ணிக்கிறேன். ஆந்திராடி பெட்டிக்கடை நம்ம யூடியூப் சேனல் பேர். சரியா, லோட் ஆகிட்டுருக்கு, லோட் ஆனமே வந்துட்டோம், வந்துருச்சு பாருங்கள். ஆந்திராடு பெட்டிக்கடை 46 வீடியோஸ், அதுக்கு கீழே வந்து 842 சப்ஸ்கிரைப். இந்த இடத்துல வந்து ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு காட்டும், புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு அதை வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணுறதுனால என்ன பலன்னா, மறுபடியும் சொல்லிக்கிறேன், நம்ம யூடியூப் வீடியோஸ் வந்து, அதாவது நம்ம சேனல் வீடியோஸ் வந்து டிஸ்பிளேலே டைம்லைன்லேயே காட்டும், அதுக்கு தான் வந்து இது பயன்படுது. ஓகேவா, ஓகே, பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.